ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் சொல்ல போறேன். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் பொக்கோடா தான் நான் சொல்ல போறேன். இது வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச்க்கு வந்து சைடிஷா கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். கேரட் பீட்ரூட் அவ்வளவா சாப்பிடாதவங்க, ஏன்னா வந்து அதுல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அதான் நிறைய பேர் எடுத்துக்க மாட்டோம். முக்கியமா பீட்ரூட் எடுத்துக்க மாட்டோம். ஆனா பீட்ரூட் வந்து அவ்வளவு நல்லது, ஹீமோகுளோபின் ரொம்பவே நல்லதுனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போடுறனால அதோட பிளேவர் நல்லாவே இருக்கனால இது வந்து காம்பன்சேட் ஆயிடும் ஸ்வீட்னஸ். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் பொக்கோடாக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இதோட கலரே வந்து நல்ல மெரூன் கலர்ல இருக்கும். பீட்ரூட் சேர்க்கறனால நல்லாவும் கிரன்ச்சியாவும் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க என்னென்ன பொருள்ன்றது பார்க்கலாம். ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டா அரைஞ்சு வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கையளவு கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து. அடுத்தது கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி ரேஷியோல தான் நீங்க எடுக்கணும் அரிசி மாவும் கடலை மாவும். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கணும். அடுத்தது மசாலா ஐட்டம், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பொக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன், மிக்சிங் பவுலில். அதில் நம்ம வந்து துருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், கலர் பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். ஏன்னா பீட்ரூட் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே சாலட்டோட ஸ்மெல் நல்லாவே வரும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். உப்பு, தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணியெலாம் நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு காய்கறியிலே அந்த ஒரு தண்ணி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் இப்படி அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது அதோட வெங்காயத்தில் உள்ள ஜூஸு, கேரட்டு, பீட்ரூட் உள்ள ஜூஸே வரும். பீட்ரூட்டுக்கு பதிலாக இல்லை கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கடலை மாவும் அரிசி மாவும் போட்டோம்ல, அது நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வந்து கோட் ஆகணும். அப்போ தான் வந்து பொக்கோடா போடும் போது நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பொக்கோடாவை வந்து போட்டு எடுக்கலாம். பொக்கோடாக்கு பதிலாக நீங்கள் இதே மாவை வச்சு போண்டா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி
போண்டா மாதிரி போட்டு எடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ண வச்சுட்டு நல்லாவே சூடாயிடுச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கோடா வந்து நம்ம போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. கையை கொஞ்சம் தூரமாக வச்சு போடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கோடா வந்து இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்க நல்ல ஒரு சைடு வந்து பொரிஞ்சிருக்கு. லைட்டாக திருப்பி போட்டு இன்னொரு சைடும் பொரிய விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல மெரூன் கலரில் வரும் இந்த பக்கோடா. பீட்ரூட்லாம் போட்டிருக்கனால பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேட்ச் போடலாம். நம்ம பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். கையளவு கருவேப்பிலை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். தண்ணி இருக்கனால தெடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை இப்போ தான் மரத்துலேருந்து பறிச்சனால நான் கழுகி போட்டனால எண்ணெய் வந்து நல்லா தெடிக்குது. நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியோடு போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டு பொரிச்சு எடுங்க. இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட் பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு கிறிஸ்பியா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நான் கொஞ்சோடு மேல வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பாருங்க நம்மளோட சூப்பரான பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பீட்ரூட் போட்டிருக்கோம் கேரட் போட்டிருக்கோன்றதே தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல கோஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த கேரட் பீட்ரூட் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானே மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ சோ மச். டாடா பாய். இனி அடுத்த வீடியோல சந்திப்போம்.